வர்மா வர்மானி அப்படின்னு சொல்கிறோம். மக்களுக்கு வந்து இந்த வர்மா வர்மானி அப்படின்ற ஒரு மருத்துவமே என்னன்னு தெரில, ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமாக பேசுகிறாங்க. சித்த மருத்துவம் அப்படின்றது வந்து தெரியும், ஆனால் வர்மானா என்ன, வர்மானினா என்ன, வர்ம சிகிச்சைனா என்ன அப்படின்றது புரியாத சூழலில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வந்து கேள்விப்பட்டுட்டு இதில் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்றது, இது வந்து இப்போ மட்டும் இந்த தொற்றுக்காக மட்டும் இந்த சிகிச்சை செய்யலை, மேற்கத்திய மருத்துவத்தில் முடியாத சிகிச்சைகளை நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுறோம், அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன அப்படி உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதி இறக்கம், ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டிஃபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு சொல்லுவோம், இந்த ஏடிஹெச்டி சில்ட்ரன்ஸ் சிறப்பு குழந்தைகள், இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். வர்மத்தில் இந்த வர்மா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஏடிஹெச்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரலிட்டிக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிகிச்சையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நாட், கிடையாது. 4448 வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர் பெருமான் அருளி தந்த இந்த 4448 வர்மம் உண்டு. அதாவது 7200 நாடியிலையும் வர்மம் வந்து உள்ளுக்குள்ளே வேலை செய்யும், அத்தனையிலையும் நம்மளால் குணப்படுத்த முடியும், மருந்தன வேண்டாவம் அப்படி தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த தொற்று காலத்தில் வந்து எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றதில் 100% பங்களிப்பாக எங்களை நம்பி நாங்கள் வந்து எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்தோம். அப்படி கொடுக்கையில் திரு பிரபு அரியலூரில் இருக்கிறாரு, இவருக்கு இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் இவருடைய சுற்றத்தார்களுக்கும் இதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களுடைய ஊரே எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத அவரே சொல்வார். வணக்கம் பிரபு. வணக்கம் சார். என்னோட நேம் பிரபு, ஜெயங்கொண்டம் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறேன். COVID-19 பெருந்தொற்று ஆரம்பித்தப்போ கொஞ்சம் ஃபுல்லாகவே பயமாக தான் இருந்துச்சு, மக்கள்லாம் உயிரோடு வாழ்வோமா வாழ மாட்டோமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்துலேயும் அந்த தொற்று வந்து தாக்க ஆரம்பிச்சுது, சுற்றுச்சூழல் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பிரச்சனைகள் உண்டாயிடுச்சு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மருத்துவம், எந்த மருத்துவம் போனால் பெஸ்ட்டுன்ட்டு அந்த மாதிரியான பிள்ளைய அனலைஸ் பண்ணினேன். அப்படி இருக்கும்போது அலோபதி போகலாமா இல்லை சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி போகலாம் யோசிக்கும்போது, அப்போ தான் வர்மா பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது, அப்புறம் உங்களோட அறிமுகம் கிடச்சிது எடுத்துக்கிட்டேன். ஓகே, நீ அந்த மருந்து என்ன நான் கொடுக்கையில் உங்களுக்கு அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை எப்படி நீங்கள் நம்புனீங்க, அதாவது சித்த மருத்துவத்தில் வர்ம மருத்துவம் நான் கொடுக்கறத எப்படி நீங்கள் முத தடவை கொடுக்கையில் எப்படி அது உங்களுக்கு பலன் அளிச்சிச்சு, என்ன மாதிரி அதை நீங்கள் உணர்ந்தீங்க? அதை எடுக்கும்போது நாளுக்கு நாள் வந்து நல்ல குணமடிச்சுது. ஓகே, உங்களுக்கு ஆக்சிஜன் அளவு நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? இப்போ நண்பர் ஒருத்தர் ரொம்ப வந்து சீரியஸ் கண்டிஷனில் அழைச்சிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் சக்திவர்மம் கொடுக்கறது எப்படின்னு செஞ்சு காமிச்சிங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற நாளெல்லாம் நான் வீட்டிலே வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்தோம். அந்த ஊரடங்கு போட்ட காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி அவர் பிழைக்க வைக்கிறதுங்கிற ஒரு ரொம்ப மனம் நொந்து போயிட்டோம். அந்த மாதிரி எதுவும் சுச்சுவேஷன்ல சரியா இருந்துச்சு நீங்க சொல்லி கொடுத்த அந்த சக்தி வர்மம். பிரஷர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லோவா இருந்தது, அந்த ஆக்சிஜன் லெவல்லாம் கரெக்டான லெவலுக்கு வந்துச்சு, எந்த சிலிண்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இயற்கையான அளவுல வந்துச்சு, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதுல இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு, பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அலைகள்லயுமே நம்மளுடைய முழுமையா வர்ம மருத்துவத்தை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இயற்கையை தேடி நம்ம போகுவோம், எதுக்கு இப்ப வந்து செயற்கையா போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட மனசுக்குள்ள வந்தது. நம்ம பாரம்பரிய வைத்தியம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இப்போதான் அதை தேடி போகணும், அதை நாடி போகணும் அப்படின்ற ஒரு. இப்போ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் பார்க்கையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, மற்றவங்க ஏன் இந்த காலகட்டங்களில் இந்த மருத்துவம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி போறீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இது வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, சைடு எஃபெக்ட்டு இல்லை, இல்லை முக்கியமாக இதில் சைடு கிடையாது, எனக்கு வந்து அதுதான் முக்கியம். அதே நேரத்தில் நல்ல தீர்வு இருக்குது, நிரந்தர தீர்வு இருக்குது,
அதுக்கு அதை நம்பி தான் நான் இதுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க, பயனடைஞ்சிருக்கிறாங்க, இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எத்தனை ஆளாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது, இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம், மீண்டு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த இந்த தடுப்பு மருந்து போட்டாலுமே, தடுப்பு இது போட்டாலுமே இதில் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறாங்க. தடுப்பு மருந்து போட்டிருக்கிறோம், இருந்தாலும் வந்து தடுப்பு மருந்து போட்டாலுமே அது வந்து தொற்று பரவாதுன்னு நான் சொல்கிறாங்க, பரவுது. கரெக்ட். அப்படி இருக்கும்போது அது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இழந்தாச்சு. அப்பையும் எந்த மருத்துவம் பயன்படுது? அப்போவும் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவம் தான், வர்மா, அந்த இதுதான் நமக்கு வந்து பலன் கொடுக்குது, நிரந்தர தீர்வாகவும் இருக்குது. இதுக்கு மேலே வராமலும் இருக்கிறது கூட பிரச்சனை, வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இம்யூனிட்டி பவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கூட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வரவே வராது எதுவுமே. வர்ம மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுக்கு இது வரைக்கும் கைட்லைன் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இது வந்து போதுமான அளவு கிடையாது. ஏன்னா போதுமான வர்மானிகள் இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் மட்டுமே, எண்ணி ஒரு 1000கணக்குங்கிற வந்து குடும்பமாக இருக்கக்கூடிய வர்மானிகள் மட்டுமே தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் லட்சக்கணக்கான நபர்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நான் கோரிக்கையாக வைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையாகவே மக்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் உங்களால் பயன்பட்டுட்டோம், எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு தீர்வாக இருக்குது, ஆனால் இது நீங்கள் எப்போ கேட்டாலும் எனக்கு நீங்கள் உங்களை மட்டுமே நாங்கள் வந்து நிரந்தரமாக எதிர்பார்த்துட்ருக்க முடியாது, நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலுமே நாங்கள் செய்கிறோம், பட் ஆனால் எங்களுக்கு இதுக்கு உண்டான ஆட்கள் நீங்கள் விரிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நாங்கள் தனி நபர்களோ செய்ய முடியாது. ஏன்னா ஒரு 100 ஆண்டு காலமாக மோனோபாலி சிஸ்டம் அப்படின்றதுனால, திருப்பியும் சொல்கிறேன், அவங்களுடைய ஆட்சியில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறல. இன்றைக்கி இது அரசாங்கங்கள் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முனைப்போடு எடுத்துகிட்ருக்காங்க. மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சீரிய தலைமையில் வந்து ஆயுஷ் அமைச்சகம் சிறப்பாக நடைபெறுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது வந்து இன்டெகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் படிக்க சொல்லி ஆர்டரே போட்டார். அது வந்து மறுக்க முடியாது, மறுக்கக்கூட கட்டாயத்தில் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு பாரம்பரிய வைத்தியரையுமே அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அது மாற்றவே முடியாத ஒரு செய்தி. இதில் நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வர்ம மருத்துவத்தை முறைப்படி பயன்பெற்ற மக்கள் வெளிப்படையாக எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி நான் இந்த மருத்துவத்தில் இப்போ நான் பேசினேன், இந்த மருத்துவத்தில் எனக்கு நான் பயனடைஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி வர்ம மருத்துவத்தில் பயனடைஞ்சேன் அப்படின்றத தைரியமாக எடுத்து சொல்லுங்கள். இந்த தொற்று காலத்தில் வந்து நீங்கள் சொல்லணும். மருத்துவ அறிக்கை, ஒருத்தருடைய மருத்துவ அறிக்கையை நாங்கள் வெளியில் சொல்கிறது தவறு, நாங்கள் சொல்ல மாட்டோம். முன்னாடி சிகிச்சை பண்ணோம், பின்னாடி சிகிச்சை பண்ணோம், அது தவறு, நாங்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த தொற்று காலத்தில் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற மாதிரி, நான் உயிரோடு இருக்கிறேன், என்னோடய மருத்துவத்தினால தான் உயிரோடு இருக்கேன். நான் சொல்லுவேன், என்னுடைய முன்னோர்களால் இந்த பரம்பொருளால், பிரபஞ்ச ஆற்றலால், அகத்தியர் மகரிஷி 11 சித்தர்கள் ஆற்றல்னால இன்றைக்கி நானே இன்றைக்கி இந்த வர்ம மருத்துவத்தினால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம். நான் வேறு ஒரு இதில் இருந்திருந்தேன்னா நான் இங்கே இருப்பேனா அப்படின்றது சத்தியமாக அதை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னுடைய நானுமே, என் குடும்பமே, என் குழந்தைகள் குட்டிகளுமே, நான் இதில் தான் நான் காப்பாற்றிட்டுருக்கேன். சத்தியமாக சொன்னால் அதுதான் உண்மை, யதார்த்தம். இதை தாண்டி நான் உணவு முறைகள்லேயும், மரபு ரக அரிசிகள்னாலேயும், பாரம்பரிய உணவு முறைகள்னாலேயும், பாரம்பரிய மருந்துகள்னாலேயும் தான் நான் இன்றைக்கி அனைத்தையுமே நான் சமாளிச்சிட்ருக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே 100%. அதாவது மத்திய அரசாங்கம் சொல்கிறதையே நான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறேன். உலக சுகாதார நிறுவனத்துக்கும் இதை நாங்கள் அறிக்கைகளாக கொடுத்துருக்குறோம். வர்ம மருத்துவ மாநாட்டிலையும் இதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். வர்மத்தில் 4 முறைகள் இருக்குது. சக்தி வர்மம், விலங்கு வர்மம், ஜவ்வு வர்மம், நாடி சூத்திர வர்மம். இது முறைப்படி ஆயுஷ் அமைச்சகத்தால் ரெஃபர்டு ப்ரோட்டோகால்ஸ், ரெஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது, எல்லாருமே பரிந்துரை செய்யக்கூடியது. அப்படி இந்த ஒரு 4 விஷயத்தில் எப்படி பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 4 பரிந்துரைகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலே,
ரெக்கவர் ஆகியிருக்காங்க. எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு இது ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு கூட்டியிருக்கிறோம், எங்களால் வந்து நடக்கவே முடியாமல் இருந்தாங்க அவங்களுடைய ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டு இதில் நாங்கள் பண்ணி காட்டியிருக்கிறோம். அப்போ அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதை எடுத்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான நபர்கள் பலனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த முறைகள் தான் நாங்கள் சொல்கிறது, அனைவரும் லட்சக்கணக்கான மக்கள் பயனளிக்கிறதுக்கு அரசாங்கங்கள் இதை முன்னெடுங்க. இதனால் உலக மக்களுக்கே இதை நீங்கள் கிஃப்டாக டெடிகேட் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரத பிரதமருக்கு என்னுடைய வேண்டுகோளாகவே வைக்கிறேன், யோகாங்கிறது ஒரு யூஜி, பர்மாங்கிறது ஒரு பிஜி. எப்படி யோகா வந்து உலகத்துக்கு ஒரு கிஃப்டாக எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி வர்ம மருத்துவத்தை நாங்கள் முன்னெடுத்து கொடுக்குறோம், பிஜியாக இதை எடுத்து கொடுங்க. நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே கொடுக்குறோம். இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி இறக்கக்கூடிய மக்கள் வர்ம மருத்துவத்தினால் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்திய பாரம்பரிய முறை மருத்துவத்தினால் உலக மக்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஆற்றல் தானே, ஒரு நம்மளுடைய மருத்துவத்துக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கும் செவி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அசரீரியாவே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உலகத்தை காக்கக்கூடிய இரட்சகராகவே நம்மளுடைய வர்ம மருத்துவத்தை கொடுத்த சிவபெருமானுக்கு நன்றி தெரிவித்து ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ 15 சித்தர்கள் ஆசியோட, ஓம் ஸ்ரீ கோமாதாவோட நன்றியும் வணக்கங்களையும் இந்த வாய்ப்பினையும் அருளக்கூடிய கொடுத்த இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இந்த செய்தி தொலைக்காட்சி சேனலுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாரம்பரிய மருத்துவர் கிஷோர் ரெங்கராஜ்.